ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். உன்னிடம் பேசுவதற்காக உன் சத்குருப்பா நான் வந்துவிட்டேன் சாமி. உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது, அதில் தவறென்ற சொல்லுக்கு இடம் இல்லை. உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டதல்ல, உனக்கு விதிக்கப்பட்டவை. நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது. நான் இருக்கும்போது பயம் எதுக்கு சாமி உனக்கு? எதற்காக நான் இதை இப்பொழுது சொல்கிறேன் என்பது உனக்கு புரியாது ஏன் சாமி? கூடிய விரைவில் அனைத்தும் நீ புரிந்து கொள்வாய் சாமி. உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும், அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் சாமி. உன் அருமை தெரிந்தவன் நான், உன்றன் இருக்கின்றேன். ஒருபோதும் எதை நினைத்தும் கலங்காதே சாமி. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். நிச்சயம் இது நடக்கும் சாமி. உன் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் நிச்சயம் நடக்கும். நடந்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பாய் சாமி, இது சத்தியம். ஒரு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது சாமி. பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் ஏன் சாமி? அதை ஆழ்வதற்கு தயாராக இரு. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உண்டு சாமி, நிச்சயம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம், அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த யோகம் அவர்களுக்கு வருவது நிச்சயம். நல்லதே நடக்கும் சாமி. உன் உயர்வு, உன் எதிரில் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் நடக்கும், அதுவும் உன் கையில் வந்து சேரும். இனி வருத்தம் எதற்கு சாமி? ஏன் சாமி, நான் சொல்வது சரிதானே? எதற்காகவும் வருந்தாதே. உன் மனதில் பட்ட காயங்களை நான் நிச்சயம் அறிவேன் சாமி. உனக்கு என்ன தேவையோ அதுவும் நான் அறிவேன், வருந்தாதே. உனக்கு சொந்தமான ஒன்றை தான் நான் தந்துள்ளேன். எந்த குழப்பமும் பயமும் வேண்டாம், நடப்பது எல்லாம் நன்மைக்கே. உன் நன்மைக்காகத்தான் இது அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது உனக்கு புரியாத போல்தான் இருக்கும், கூடிய விரைவில் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். நீ நினைத்தது நடக்கும், நடக்கவில்லை என்றால் என்னிடம் வந்து சொல், நான் நடத்தி வைப்பேன் சாமி. அதற்கு நீ கண்டதையெல்லாம் நினைத்து கொண்டு என்னிடம் வந்து கேட்டால் அதற்கு நான் பொறுப்பில்லையே சாமி. எதற்கும் கலங்காதே, நீ நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக இருந்தால் அனைத்தும் நடக்கும். என்னை பார்க்க நீ வரவில்லை என்றால் என்ன? உன்னை பார்க்க உன் சத்குருப்பா நான் வந்துவிட்டேன் சாமி. பார்த்து கொண்டாயா? உன்னை மறப்பேனா சாமி? உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். மங்களம் உண்டாகும் நேரம் வந்துவிட்டது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் சாமி. திருமணம் ஆனவர்களுக்கு அவர்களுடைய சந்தோஷம் திரும்ப கிடைக்கும், களை கட்டப் போகிறது. உங்களுக்கு இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், நன்றாக கேட்டுவிடு. நீ முயற்சி செய்தால் சூரியனை வென்றுவிடலாம். விடையும் முன் நீ எழுந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளையும் அகற்றி உயர முடியும் சாமி. இது உன் வாழ்க்கை, நீ மட்டும்தான் மாற்ற முடியும். உனக்கு துணையாக உன்னுடைய சத்குருப்பா எப்பொழுதும் இருப்பேன். இது உன் சத்குருப்பாவின் சத்திய வாக்கு.